மாகாணத்திலே இயற்கை எழில் கொஞ்சும் பிரதேசம் என்று வர்ணிக்கப்படுகின்ற மீன்பாடும் தேனாடு மட்டக்களப்பு மாவட்டத்திலே இயற்கைகள் சூழ்ந்த போரதீவு பற்றி பிரதேச செயலக பிரிவின் கிராமமே மண்டூர். அந்த மண்டூர் கிராமத்திலே குடிகொண்டுள்ள மண்டூர் கந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் தற்போது நடைபெற்று இன்று தீர்த்தோற்சவம் நடைபெற இருக்கின்றது. கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான இந்த வருடாந்த உற்சவமானது முதல் 5 நாட்களும் அதாவது மண்டூர் கந்தர் உள்வீதி உலா வந்த நிலையில், அதாவது பகல் பூசை இரவு பூசை என நடைபெற்று 2 பூசைகள் நடைபெற்று 5 நாட்களில் 5வது பூசையிலிருந்து 10வது திருவிழா வரை சுவாமி உள்வீதி உலா வெளிவீதி உலா வலமந்த நிலையிலே கடைசி 3 நாட்களும் சப்ர திருவிழாவும் நடைபெற்றது. அதாவது மட்டக்களப்பு மாவட்டம் மாத்திரமல்ல, அம்பாறை மாவட்டத்தில் இருந்து கூட பல பிரதேசங்களில் இருந்து கூட இவ்வளவு நாட்களும் நடைபவனியாக பெருந்திரளான பக்தர்கள் மண்டூர் கந்தனை நோக்கி வந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அது மாத்திரமில்லை அல்ல, இன்று இலங்கையிலே உள்ள பல பாகங்களில் இருந்தும் இன்று பக்தர்கள் தீர்த்தோற்சவ நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வந்த வண்ணமே இருக்கின்றனர். அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்திலே மண்டூரிலே போரதீவு பற்றி பிரதேச செயலக பிரிவிலே மண்டூர் கந்தன் குடியிருந்தாலும் இன்று இலங்கையிலே உள்ள அனைத்து பிரதேசங்களிலும் இருந்தும் மக்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த மண்டூர் ஸ்ரீ கந்தசாமி ஆலயமானது அதாவது சின்ன கதிர்காமம் என்று அழைக்கப்படுகின்றது. அதனுடைய காரணம், அதாவது கதிர்காமத்திலே பின்பற்றப்படுகின்ற அதே மரபு வழியான பூசைகள் தான் இங்கும் மண்டூரிலே இடம்பெறுகின்றது. ஆகவே இவ்வளவு நாட்களும் முதலாவது கொடியேற்றத்துடன் ஆரம்பமான அன்றைய நாளிலிருந்து இன்று வரை தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதாவது இரவிலும் பகலிலும் பக்தர்கள் திரள்கள். அதைவிட ஒரு முக்கியமான விஷயம், அதாவது மண்டூர் கந்தனின் வாலயத்திலே அன்னதானம் என்பதற்காக அன்னதானத்திற்காக வருகின்ற மக்களும் ஏராளம். அந்த வகையிலே அன்னதானத்தை மிகவும் திறமையாக நடத்தியிருந்தார்கள். அதேபோன்று வெல்லாவளி போலீசார் திறமையான முறையில் பாதுகாப்புகளை வழங்கியிருந்தார்கள். அதேபோன்று போரதீவு பற்றி பிரதேச செயலகம் முழு ஒத்துழைப்பை வழங்கியிருந்தது. மண்டூர் கிராம மக்கள் பூரண ஒத்துழைப்பை வழங்கியிருந்தனர். நிர்வாக சபையினர் கூறிய பூரண ஒத்துழைப்பை வழங்கியிருந்தனர். அந்த வகையிலே இவ்வளவு கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான இந்த உற்சவமானது இன்று முடிவடைகிறது. அதாவது பூரணை நாளிலே இன்று இந்த தீர்த்தோற்சவமானது சற்று நேரத்தில் ஆரம்பிக்க இருக்கின்றது. ஆகவே நான் தற்போது நுழைய இருக்கின்றேன் அந்த தீர்த்த கரையை நோக்கி. தற்போது என்ன முறையிலே இந்த தீர்த்த உற்சவம் இடம்பெறுகின்றது என்பதை தொடர்ந்து வரும் எனது வீடியோக்களில் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே நீங்கள் இதை பார்த்தவுடன் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணினாலும் நன்றாக இருக்கும். நன்றி. தங்களது வாகனங்களை எடுத்துச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
அந்த இடத்திற்கு தங்களது அன்னதான சேவைகளை வழங்குமாறு உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம். தாங்கள் எங்கள் ஆலயத்தில் உள்ள மத நிழல்களின் கீழ் வைத்து அன்னதானம் வழங்கும் இடத்திற்கு அந்த வாகனங்கள்
குறையா எனக்கு